ஏ ஹலோடா கீ பீப்பிள்ஸ் ரமேஷ் ஆச்சரம் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹை காஸ்ட் ப்ராடக்ட் லோ காஸ்ட் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஹை காஸ்ட் ப்ராடக்ட்டும் லோ காஸ்ட் ப்ராடக்ட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான், அது காஸ்ட் ஹையா இருக்கும், அதன் காஸ்ட் கம்மியா இருக்கும், அது குவாலிட்டி அதிகமா இருக்கும், இது குவாலிட்டி கம்மியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்ல வர என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஹை குவாலிட்டிக்குள்ள ப்ராடக்ட்டோ ஹை காஸ்ட்டோட ப்ராடக்ட்டோ வாங்குறீங்களோ அப்போ வந்து ஹை காஸ்ட்டாக ஏதாவது குவாலிட்டியாக தான் இருக்கும், ஸோ குவாலிட்டி கம்மியாக இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ வந்து பிராண்ட்லாம் சொல்ல வரலங்க. ஸோ இப்போ வந்து அதோட ஐ டிவி வச்சுக்கோங்களேன், ஒரு ஹை காஸ்ட் டிவி வச்சுக்கோங்க, நீங்களே ஏதோ பிராண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே ஒன்று தோணும் இது ஹை கிளாஸ் பிராண்ட்னு சொல்லிட்டு அது நினச்சிக்கோங்க, அது லோ காஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிராண்ட் நினச்சிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்களே ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களே அதை வீட்டில் வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க, எது வந்து சீக்கிரமா பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்க போதில்லை, ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 10,000-5,000 தான் வித்தியாசம் இருக்க போது. ஸோ அது கம்மி பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் 15,000 அவ்வளோதாங்க இருக்கும், அதுக்கு மேலே வந்து பெருசாக வித்தியாசம் எதுவும் தெரிஞ்சிட போதில்லை, ஏன்னா ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் வரதுனால. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கம்மி காஸ்ட்டை வாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஹை காஸ்ட்டை வந்து உங்கள் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்குங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்டே வாங்கிக்கோங்க, ஏன்னா எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு ஒரு குட் ஃபீலும் கிடைக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.